உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன காதலிச்சது, இதெல்லாம் இத்தனை போலீஸு, ஜட்ஜி, வாட்ச்மேனு, கூட பழகினவங்க இவங்க எல்லாம் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அன்னைக்கு நான் உன் காலெல்லாம் விழுந்து அழுதுனேவுமா? இப்ப தெரியல என் காதல். உங்களுக்குலாம் நேத்து தப்புன்னு பட்டது இன்னைக்கு சரின்னு தோணும், இன்னைக்கு சரின்னு பட்டது நாளைக்கு தப்புன்னு தோணும். ஏன்னா உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற இல்லையா? எப்ப நீ என்ன செருப்பால டிபெண்ட் சொன்னி, அப்பவே நம்ம காதல் செத்து போச்சு. எப்ப நான் இருந்தோ உன் மனசுல உன்னால இன்னொருத்த நினைக்க முடிஞ்சதோ, அப்பவே நான் செத்துட்டேன். இதெல்லாம் மீறி நான் என் கோர்ட்டு கேஸ் அழைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒருத்தையும் ஒரு கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை தூக்கு தண்ணி எதுக்கு தராங்க? செத்தையும் உயிரோட ஒருத்துக்கா இல்ல? இனிமே இந்த மாதிரி தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி நான் கோர்ட்டுக்கு வந்தது நீ என்ன கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. இனிமே யாரும் என்ன மாதிரி காதல் ஏமாந்து தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது எப்படி? நீங்க ஒரு பையனை காதலிப்பீங்க, உங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ளைய பாப்பாங்க, நீங்க கல்யாணம் தான் கட்டி கட்டி ஓடி போலாமான்னு நீங்க போயிருவீங்க. ஏமாந்த நாங்க, ஏமாந்த நாங்க. நீங்க எங்க இருந்தாலும் வாழ்கன் மங்களம் படி தெரியணுமா? பொண்ண மாதிரி பொண்ணுங்களை அப்படி ஒன் சைடா திங்க் பண்ணாண்டி, எங்களுக்கு மாதிரி பசங்களை ஒயின் சாப்ஸை சுத்திட்டு கிடக்குறானுங்க. காதலுக்காக ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, அம்பிகாபதி, அமராவதி, தேவதாஸ் பரதே, குப்பை சுப்பை, தோலை துத்தி யார் வேணா இருந்துட்டு போட்டோம். காதல் வேணாங்கிறதுக்காக நம்ம ரெடி பேர் மாதிரி இருப்போம். காதலிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். ஆனா நான் சொல்றேன், இனிமே உன்னை என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. அது எப்படி? எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது தானே? எனக்கு ஒரு என்னை விட்டு வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண முடிவு பண்றேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், குட் பை.